ശ്രീ ഗുരുഭ്യോ നമ അപാര കരുണാസിന്ധും ജ്ഞാനം ശാന്തരൂപിം ശ്രീ ചന്ദ്രശേഖര ഗുരു പ്രണമാമി മുതാൻവഹം പുരാണങ്ങൾ തലപ്പലേ ഒര് പുരാണമാരാണത്തിൽ ഉള്ള മുഖ്യമായ വിഷയങ്ങളെ പാർട്ടി വരും വേദങ്ങളുടെ அர்த்தத்தை முழுமையாக நமக்கு காண்பிக்கிறதுக்காக வந்தது புராணங்கள் வேதத்தினுடைய அர்த்தத்தை நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கும் வேதத்திலே சொல்லப்பட்ட தர்மங்களை நாம் புரிஞ்சுக்கிறதுக்கும் நமக்கு ஒரு பாஷை தேவைப்படுறது அந்த தான் புராணங்கள் புராணங்களில் சொல்லக்கூடிய விஷயங்களை நாம் பார்க்கும் பொழுது நாம் இப்போ வாழக்கூடியதான உலகத்திலே சட்டத்திட்டங்கள் காலத்திற்கு தகுந்தாற் போல் மாறுபடும் ஆனால் புராணங்களில் அடிப்படையாக சொல்லப்பட்ட பொதுக் கொள்கைகள் எக்காலத்திலும் மாறுபடாது மேலும் இக்காலம் வரையிலும் அந்த கொள்கைகள் மிகவும் நமக்கு சமூக வாழ்க்கையில் தேவை ஆகையினாலேதான் புராணங்களை ஆதர்ஷ கிரந்தம் அப்படின்னு சொல்றோம் ஆதர்ஷ கிரந்தம்னா நமக்கு எடுத்துக்காட்டான கிரந்தம் நமக்கு எடுத்துக்காட்டான ஒரு புஸ்தகம் நமக்கு நம்முடைய லட்சியத்தை நம்முடைய சமூக வாழ்க்கையை புராணங்கள் தான் நமக்கு விரிவாக காண்பிக்கிறது என்ன விதமான வாழ்க்கையை நாம் வாழணும் என்ன விதமான வாழ்க்கையை நாம் வாழக்கூடாது எதை நாம் லட்சியமாக வச்சுக்கணும் எதையெல்லாம் நாம் அலட்சியம் செய்யணும் இதையெல்லாம் புராணங்கள் நமக்கு காண்பிக்கிறதுன்னா சுதந்திரமாக புராணங்களே சொல்லல வேதம் சொல்றதே நமக்கு பிரித்து காண்பிக்கிறது வேதத்தை நாம் சுலபமாக படிக்கவோ அதனுடைய அர்த்தத்தை நம்மால் சுலபமாக தெரிஞ்சுக்கவோ முடியாது அதற்காகத்தான் மகரிஷிகள் புராணங்களை கொண்டோ நம்முடைய சட்டத்திட்டங்கள் என்ன நம்முடைய அடிப்படை கொள்கைகள் என்ன இவைகளை வேறும் என்ன விதமாக சொல்றதுன்னு புராணங்கள் காண்பிக்கிறது அதற்குன்னு சில டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம் வச்சிருந்துருக்கா புராணத்திலே மகர்ஷிகள் அதை நாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதை நாம் புரிஞ்சிக்காமல் புராணங்களை படித்தோமானால் நமக்கு அனைத்துமே தவறாகவும் ஒரு மாறுபட்ட ஒரு கருத்துக்களை தான் நமக்கு தெரிவிக்கிறா போல தெரியும் புராணத்திலேயே உள்ள பாஷைகள்னு மூன்று விதமாக நமக்கு காண்பிச்சிருக்கா ரிஷிகள் சமாதி பாஷா பிரதமா லௌகிக்கீதி ததஸ்பரா േ അഷാ ഒ സമാധി ഭാഷ നമ്മുടെ ഇന്ദ്രിയങ്ങളുക്ക് പുലപ്പെടാതെ വിഷയത്തെ നമുക്ക് എത് കാണിക്കുന്നതോ നമ്മുടെ ഇന്ദ്രിയങ്ങളെ എത നമ്മള കണ്ടുപിടിക്കട அவைகளே புராணங்கள் நிறைய காண்பிக்கிறது அதை நமக்கு எந்த பாஷையை கொண்டு காண்பிக்கிறதுன்னா சமாதி பாஷான ஆத்தியாத்மிகமான விஷயங்கள் ஆத்மாவை பற்றிய விசாரங்கள் ஈஸ்வரனுடைய ஸ்வரூபம் பகவத்குணங்கள் இவைகள்லாம் சமாதி பாஷான பேர் அதை புராணங்கள் நமக்கு எப்படி காண்பிக்கிறதோ அப்படியே நாம் புரிஞ்சுக்கணும் அதிலே நாம் ஆராய்ச்சி செய்யற அளவுக்கு நமக்கு சக்தி கிடையாது ரெண்டாவது பரக்கீய பாஷான்னு பேர் பரக்கிய பாஷான்னா அந்த நம் கண்ணுக்கு புலப்படாத விஷயங்களை கண்ணுக்கு தெரியறா போல நமக்கு காண்பிக்கிறது புராணங்கள் அவைகளை பரக்கீய பாஷான்னு சொல்றோம் எப்படின்னா ഉദാഹരണത്തോട് നമുക്ക് ഈശ്വര സ്വരൂപത്തെയും പുണ്യം പാപങ്ങളെയും നമുക്ക് കാണിക്കുന്നത് നമുക്ക് പോലെ ചരിത്രങ്ങൾ പോല ചരിത്രങ്ങളെ കാണിക്കുന്നത് അതൊക്കെ ലൗകീകീ ഭാഷാന്ന് പരക്കീ ഭാഷ ലൗകിക്ക് ഭാഷാണിങ്കാർച്ചനം രാസക്രീഡ இப்படி எல்லாம் சரித்திரங்கள் வருது இவைகளுக்கு லௌகிக்கி பாஷானு பேர் பகவான் ராசக்கிரீடை பண்ணினார் ரிஷிகள் ரிஷிகள் எல்லோரும் லிங்கார்ச்சனம் பண்ணினார்கள் இப்படி எல்லாம் சரித்திரங்கள் வருது இப்படி செய்து காண்பிக்கிறது அதற்கு லௌகிக்கி பாஷானு பேர் இப்படி மூன்று விதமான பாஷைகளை புராணங்கள் அடிப்படையாக வச்சென்று நமக்கு தர்மங்களை காண்பிக்கிறது பிரம்மபுராணத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் ராஜ ராஜவம்சம்னு சொல்ற பொழுது எது வம்சத்தை விரிவாக நமக்கு பிரம்ம புராணம் காண்பிக்கிறது வசுதேவருடைய சரித்திரம் முழுமையாக இருக்கு பிரம்மபுராணத்திலே வசுதேவருடைய பிறப்பிலிருந்து வசுதேவருடைய விவாகம் அதேபோல் பகவானுக்கு அஷ்ட மகிஷிக்கள்னு இருக்கு எட்டு மகிஷிகள் பகவான் கிருஷ்ணனுக்கு அவர்கள் யார் யார் அவர்களுடைய பெயர்கள் அவர்கள் எங்கெங்கெல்லாம் வாசம் பண்ணினா அப்படின்னு அவர்களுடைய முழு சரித்திரமும் பிரம்ம புராணத்திலே இருக்கு அதே போல் ஒவ்வொரு புராணங்கள்லேயும் தேவதைகள் செய்து கொண்ட பகவான் செய்து கொண்ட விவாகங்கள் நிறைய சொல்லப்படுறது நமக்கு நம்முடைய சாஸ்திரம் அஷ்டவித விவாகம்னு காண்பிச்சிருக்க எட்டு விதமாக நம்முடைய விவாகத்தை காண்பிக்கிறது அந்த எட்டு விதமான விவாகத்தையும் பகவான் நமக்கு செய்து காண்பிக்கிறார் இன்ன விவாகம் இன்ன மாதிரி செய்துக்கணும் அப்படின்னு விவாகத்தை பகவானே நமக்கு ஒவ்வொரு அவதாரங்களிலேயும் ஒவ்வொரு விதமான விவாகத்தை நமக்கு செய்து காண்பிச்சு இப்படிதான் திருமணம் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு பண்ணிட்டு காண்பிக்கிற அப்படி பிரம்மபுராணத்திலே அனிருத்த ரூபனான பகவானுக்கு விவாகம் பிரம்மபுராணத்திலே சொல்லப்படுறது அகல்யா விவாகம் பிரம்ம புராணத்திலே தான் இருக்கு அதே போல் துளசி விவாகம் பிரம்மபுராணத்திலே விரிவாக சொல்லப்பட்டிருக்கு சூரியனுக்கும் சாயாதேவிக்கும் விவாகம் தான் இருக்கு இந்த விவாகங்களை விரிவாக நமக்கு காண்பிக்கிறது அப்படி இந்த விவாக கட்டங்கள் எல்லாம் நாம் பாராயணம் பண்ணினோமானால் நம் குழந்தைகளுக்கு காலத்துல விவாகமாகும் நம் வீட்டுக்குன்னு வர வேண்டிய பெண் எங்க இருக்கான்னு நமக்கு பண்ணும் இந்த புராணம் அப்படின்னு இந்த புராணத்தினுடைய நமக்கு காண்பிக்கிறது எஸ் திஷதி கிரகே புராணம் நிறைய கலிகால நாரத எஸ் கசிப்பின புராணமிதமுத்தமம்ய வைஷ்ணவாய மகாத்மனே அப்படின்னு ப்ரஹபுராணம் ஃபலச்ருதியை காண்பிக்கிறது இந்த பிரம்மபுராணம் எந்த கிரகத்தில் இருக்கோ அந்த கிரகத்திலே மிருத்துபயம் இருக்காது கலி நுழைய மாட்டான் குழந்தைகளுக்கு நல்ல எண்ணங்கள் உண்டாகும் விஷ்ணுவனுடைய அனுகிரகம் பூர்ணமாக கிடைக்கும் லிகித்வா புஸ்தகம் வியஸ்தூ பிராமணாய பிரயச்சதி சர்வபாப விடிர்முக்தகா சகர்பம் நப்புணர்வு விசேத்து யார் இந்த பிரம்மபுராணம் புஸ்தகத்தை தானம் பண்றாளோ அவளுக்கு சர்வவிதமான பாபங்களும் போறது திரும்பவும் கர்ப்பவாசம்ங்கிறது அவர்களுக்கு ஏற்படாது புனர்ஜன்மாங்கிறது கிடையாது அப்படின்னு பிரம்மபுராணத்திலே பிரம்மபுராணத்தினுடைய பெருமைகள் சொல்லப்படுறது மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்திலே பார்ப்போம்